أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله اللهم ربنا الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله مولانا العظيم وقال صلى الله عليه وسلم لقد أوذيت في الله وما يؤدى أحد وقال أيضا المرء ما من أحببت صدق رسول الله صلى الله عليه وسلم இவையகத்தை படைத்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கும் ஏக ரப்பு அவன் தனித்தவன் அவனுக்கு நிகராக எதுவும் கிடையாது அவன் உருவமற்றவன் அவன் யாரையும் பிறவும் இல்லை யாராலும் பிறப்படவும் இல்லை அவன்தான் நித்திய ஜீவன் என்று ஈமான் கொண்டவர்களாக இந்த ஏகத்துவத்தை மக்கள் மயப்படுத்துவதற்காக கடைசியாகவும் ரஹ்மத்தாகவும் அனுப்பப்பட்ட சத்திய தூதர் சர்தாலி ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது
அல்லாஹுடைய ரஹ்மத்தும் மஃபிரத்தும் சலாத்தும் சலாமும் உண்டாகுவதாக. மேலும் சஹாபாக்கள், தாபியீன்கள், தப தாபியீன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், உலமாக்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் மஃபிரத்தும் உண்டாகுவதாக. ஜுமாவுடைய தினத்தில் அல்லாஹ்வின் இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் இறை விசுவாசிகளே, சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கிருந்த போதிலும் யாருடன் இருந்த போதிலும் தக்குவாவை, இறையச்சத்தை வாழ்க்கையின் குறிக்கோளாக ஆக்கிக் கொள்ளும்படி முதற்கள் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் வசியத் என்ற மரண சாசனம் கூறுகிறேன். அல்லாஹ்வின் இறை விசுவாசிகளே, ரபியுல் அவ்வல் மாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். உலகத் தலைவர் பிறந்த மாதமும் தான், அந்த உலகத் தலைவர் இறந்த மாதமும் தான் இந்த ரபியுல் அவ்வல் மாதமாகும். அன்பாந்தவர்களே, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று உலகத்தில் ஆரம்பத்திலும் யாரும் பிறக்கவும் இல்லை, இதற்கு பிறகும் பிறக்க போவதும் கிடையாது. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சுருக்கமாக மனித இனத்துக்கு சொல்லிவிட்டான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மதன் லில் ஆலமீன். அந்த நபியை ஒரு ரஹ்மத்துக்குரிய நபியாக அல்லாஹ் இந்த உலகத்தில் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அன்பாந்தவர்களே, இந்த ரபியூனில் அவ்வல் மாதத்தில் நபியுடைய அனைத்து விடயங்களையும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நபியுடைய ஒவ்வொரு விடயத்தையும் உலகம் அழியும் வரைக்கும் அல்லாஹ் பாதுகாத்து வைக்கப் போகிறான். நபியுடைய சொல்லாக இருக்கலாம், நபியுடைய செயலாக இருக்கலாம், நபியுடைய அங்கீகாரமாக இருக்கலாம், நபியுடைய பேச்சாக இருக்கலாம், நபியுடைய அனைத்தையும் அல்லாஹு தஆலா உலகம் அழியும் வரைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிறான். அன்பாந்தவர்களே, நபியை பற்றி குர்ஆன், நபியுடைய ஒவ்வொரு விடயத்தையும் குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. அன்பாந்தவர்களே, நபியுடைய சிஃபத்தை, நபியுடைய அந்த பெருமதியை சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா நபியை பார்த்து யா முஹம்மத் என்றும் குர்ஆனில் சொன்னது கிடையாது. அன்பாந்தவர்களே, ஏனைய நபிமார்களை அல்லாஹு தஆலா யா மூசா, யா ஈசா, யா இப்ராஹிம் என்றெல்லாம் குர்ஆனில் கூறிக்கொண்டிருக்கிறான். ஆனால் உத்தம தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று குர்ஆனில் கூறியது கிடையாது. அன்பாண்டவர்களே, நபி கண்ணியமாகத்தான், அல்லாஹு தஆலா கண்ணியமாகத்தான் கூறுகிறான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். நபியே, உங்களை நாங்கள் ரஹ்மத்துக்காக அனுப்பி வைத்திருக்கிறோம். யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், வமா முஹம்மது இல்லா ரசூல். இவ்வாறுதான் குர்ஆன் நபியை கண்ணியமாக குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. அன்பாந்தவர்களே, மற்றவர்கள் என்ன, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா நபியுடைய ஒவ்வொரு விடயத்தையும் குர்ஆனில் பேசியிருக்கிறான். நபி பிறந்த அந்த மண் மக்கா முக்கர்ரமா, குர்ஆன் சத்தியம் செய்கிறது, லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வத்தீனி வஸ்ஸைதூன் வதூர் ஸீனின் வஹாதல் பலதில் அமீன். நபி பிறந்த அந்த மக்கா முக்கர்ரமாவை அல்லாஹ் சத்தியமிட்டு கூறுகிறான். அன்பாந்தவர்களே, நபியுடைய பேச்சை குர்ஆன் பேசுகிறது,
நபியுடைய பேச்சு எப்படி இருக்கும்? வமா எந்தி குவானில் ஹாவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. வீண் பேச்சை முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச மாட்டார்கள். அன்பாதவர்களே, நபியுடைய வாயிலிருந்து வெளியாகக்கூடிய ஒவ்வொன்றும் வஹியாக இருக்கிறது. அன்பாதவர்களே, நபியுடைய நெஞ்சை பற்றி குர்ஆன் கூறுகிறது, அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், நபியே உங்களுடைய நெஞ்சை நாங்கள் விரித்து தரவில்லையா, சரகு சதுர் செய்யவில்லையா? அல்லாஹு தாலா நபியுடைய நெஞ்சை உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வருவார். இருந்தாலும் இரண்டு மூணு தடவை அல்லாஹு சுபஹானஹு தாலா நபியுடைய நெஞ்சை கழிய இருக்கிறான். அன்பாண்டவர்களே, கழியவர் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மலக்கு மார்களின் தலைவர். எதனால் கழுவப்பட்டது? ஜம்ஜம் தண்ணீரால் கழுவப்பட்டது. அன்பாந்தவர்களே, நபியுடைய நெஞ்சை குர்ஆன் சொல்லுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கஷ்டத்தை பற்றி சொல்லுகிறது. நபியே, இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக வேண்டி உங்களை நீங்கள் கஷ்டத்தில் போட்டு விட வேண்டாம். நபியுடைய பார்வையை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. நபியுடைய வயதின் மீது குர்ஆன் சத்தியம் செய்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபியுடைய ஒவ்வொரு சிபத்துகளையும் குர்ஆனில் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறான். அன்பாந்தவர்களே, ஏன் அல்லாஹ் சொல்லுகிறான்? நபியுடைய கஷ்டத்தின் காரணம், நபியுடைய தியாகத்தின் காரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்கத் ஊதீது ஃபில்லா, நான் அல்லாஹ்வுக்காக நோவினை செய்யப்பட்டிருக்கிறேன். வலா யுஹ்தா அஹதுன், யாரும் அப்படி நோவினை செய்யறது கிடையாது. என்னை தவிர உலகத்தில் இப்படி நோவினை செய்யப்பட்டவர் யாரும் இருக்க முடியாது. வயுஹிஃது ஃபில்லா, நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வின் விரயத்துக்காக வேண்டி பயமுறுத்தாட்டப்பட்டிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் நோவினை செய்யப்பட்டார்கள்? நாம் படித்திருக்கிறோமா? வாழ்க்கையில் எடுத்திருக்கிறோமா? அன்பாந்தவர்களே, நபி எதற்காக நோவினை செய்யப்பட்டார்கள்? பணத்துக்காக வேண்டியா? எதற்காக வேண்டி? இஸ்லாம் மேலோங்கவே வேண்டும் என்பதற்காக வேண்டி. அன்பாந்தவர்கள், நபி வசதி உள்ள நபியாக வாழ்ந்திருக்க முடியும், ஆனால் வாழவில்லை. நபியுடைய தியாகங்கள் என்ன? அன்பாந்தவர்களே, நபி அனுப்பப்பட்ட அந்த 23 வருஷம் நபித்துவம் கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் நபிப்பட்ட கஷ்டங்கள் என்ன? ஷுஅபே அபி தாலிபில் இஸ்லாத்தை ஏற்றதுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றவர்களும் 3 வருடம் ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டார்கள். சாப்பிடுவதற்கு சாப்பாடு கிடையாது, வியாபாரம் செய்வது தடை. சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த ஷுஅபே அபி தாலிபில் இலை குலைகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அன்பாந்தவர்களே, தாயிஃப் நமக்கு ஞாபகம் இருக்கிறதா? தாயிஃபில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கஷ்டம் என்ன? இந்த இஸ்லாத்தை கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிங்கள் என்று சொன்ன நேரத்தில் மக்காவில் உள்ளவர்கள் கொடுத்த பட்டம் என்ன? அன்பாந்தவர்களே, இன்னக மஜ்னூன், இன்னக சாஹிர், இவர் ஒரு பைத்தியக்காரன். நஊது பில்லாஹ். நாம் ஒரு விடயத்தை செய்யும் போது, அல்லாஹ்வுக்காக செய்யும் போது பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் ஒதுங்கி விடுவோம். இது ஏன் நமக்கு தேவை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுங்கவில்லை. அன்பாந்தவர்களே, பதிலுடைய கஷ்டங்கள் என்ன? அன்பு சகோதரர்களே,
நபியுடைய தியாகத்தை நாம் படித்திருக்கிறோம், வாழ்க்கையில் எடுத்திருக்கிறோமா? இவ்வளவு கஷ்டமும் எதற்கு பட்டார்கள்? வசதியாக வாழ வேண்டும் என்றா? நபியுடைய காலத்தில் மதீனா முனவ்வரா கட்டப்படவில்லை அன்பாண்டவர்களே, குடிசையாகத்தான் இருந்தது, மண்ணில் தான் தொழுதார்கள் சஹாபாக்களும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும். ஆனால் உருவாக்கியது என்ன தெரியுமா? இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் 124,000 தூண்களை முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். அன்பாந்தவர்களே, அபூபக்கர் ஒரு தூண், உமர் ஒரு தூண், உஸ்மான் ஒரு தூண், தல்ஹா ஒரு தூண், அபூபைதா இப்னு ஜர்ரா ஒரு தூண், ஜுபைர் இப்னு அவாம் ஒரு தூண், பிலால் ஒரு தூண், கப்பாப் ஒரு தூண், இப்படி ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மாயின், இப்படி 124,000 தூண்களை உருவாக்கினார்கள். அந்த தூண்களின் தியாகம்தான், முயற்சிதான் இந்த இடத்தில் நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம். அந்த தூண்களுக்கு முன்னால் ஹஜ்ஜத்துல் விதாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு ஹஜ் செய்தார்கள். அந்த ஹஜ்ஜில் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என்னிலிருந்து இந்த ஹஜ்ஜுடைய முறையை படித்துக் கொள்ளுங்கள், எடுத்துக் கொள்ளுங்கள், அடுத்த வருடம் நான் இருப்பேனா என்பது கருத்தறியாது. சொன்ன நபி சொல்லிவிட்டு அந்த ஹஜ்ஜுக்கு பிறகு 4 மாதங்கள் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அன்பாந்தவர்களே, ஒவ்வொரு தூண்களும் எப்படி மாறியது? தலையை வெட்ட வந்த உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்திருக்கிறார்கள். நபி யார் மரணித்து விட்டார் என்று யார் சொல்லுகிறார்களோ அவருடைய தலையை நான் வெட்டி ஒழிவேன். நபியுடைய அன்பு சாட்சா ஹம்சா ரலியல்லாஹு தஆலாவை கொலை செய்த வஹ்ஷியை கூப்பிட்டார்கள். சாக்காவை கொலை செய்தவர்தான், ஆனால் இஸ்லாத்தை சொல்லி கொடுத்து வஹ்ஷி இஸ்லாத்தை நீ எடுத்துக்கொள் என்று சொல்லி அனுப்பினார்கள். அன்பாந்தவர்களே, முனாஃபிக்கீங்களுடைய தலைவர் உபை இப்னு ஸலூலுடைய மகனை அப்துல்லாவை கூப்பிட்டு இஸ்லாத்தை படித்துக் கொடுத்தார்கள். அன்பாந்தவர்களே, சஹாபாக்கள் பிறகு நபி மீது எப்படி அன்பு வைத்தார்கள்? இலேசான அன்பு கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அன்பு வெறும் வாயினால், வாயால் அன்பு வைத்தால் போதாது. அன்பாந்தவர்களே, வாயால் நபியை புகழ்ந்தால் போதாது. அன்பாந்தவர்களே, வாயால் நான் நபியை புகழ்ந்து விட்டேன், நான் நபி மீது அன்பு வைத்திருக்கிறேன் என்பது அடையாளம் கிடையாது. அன்பாந்தவர்களே, எப்படி வாய் சொல்லுகிறதோ என உள்ளம் எடுக்க வேண்டும். நபியுடைய அன்பு உள்ளத்துக்குள் வர வேண்டும். உள்ளம் எடுத்துக்கொண்டால் என்னுடைய உடல் உறுப்புகள் அதனை அமல் செய்ய வேண்டும். அன்பாந்தவர்களே, சஹாபாக்குடைய அன்பு எப்படி இருந்தது? நபியுடைய காலில் ஒரு முள் தைப்பதை கூட விரும்பாத சஹாபாக்கள். அன்பாந்தவர்களே, ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தூக்கு மேடையில் ஏற்றப்பட்டிருக்கிறார்கள். நீ இஸ்லாத்தை விட்டுவிடு, உன்னை விட்டு விடுகிறோம், முஹம்மதை காட்டித்தா நவுது பில்லா, உன்னை விட்டு விடுகிறோம் என்று அங்கே இருந்தவர்கள் சொன்னார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னார்கள் அன்பாந்தவர்களே? அதுதான் இன்றைய வாழ்க்கையில் வர வேண்டியது. நபியுடைய மதீனாவில் இருக்கும் நபியுடைய காலில் ஒரு ஒரு முள் குத்துவதை விரும்பாத இந்த ஹுபைபா நபியை காட்டி தருவது இருக்கிறதா? நாம் ஒவ்வொரு நாளும்
இஸ்லாத்தை விட்டு கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தை காட்டிக் கொண்டிருக்கிறோம், காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உள்ளத்தில் வைத்து கையை வையுங்கள். நான் ஒவ்வொரு நாளும் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி, இந்த இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் பாடுபட்ட முயற்சி செய்த முயற்சிகள் எத்தனை அன்பாந்தவர்களே. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உஹது போரில் முஸ்லீம்களுக்கு எதிராக முயற்சி செய்தவர். பல முஸ்லீம்களை கொன்று அந்த காலிதை அழைத்தார்கள். காலித், நீங்கள் இருக்கும் இடம் இது அல்ல, அல்லாஹ் உங்களுக்கு அறிவை தந்திருக்கிறான், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஏன் இவ்வாறு தயங்குகிறீர்கள்? இஸ்லாத்தை காலித் ரலியல்லாஹு தஆலா மொழிந்தார்கள். மொழிந்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டம் கொடுத்தார்கள், சைஃபுல்லாஹ், அல்லாஹ்வின் வாள் என்று பட்டம் கொடுத்தார்கள். அன்பானவர்களே, சஹாபாக்கள் வைத்த அன்புகள் என்ன? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யமனுக்கு கவர்னராக அனுப்ப போகிறார்கள். முஆதை கூப்பிட்டார்கள், முஆதே முஆதே, நீ யமனுக்கு போறாய், யமனில் இருந்து திரும்பி வரும்போது என்னை நீ காண மாட்டாய், என்னை நீ சந்திக்க முடியாது, என்னை கபரைத்தான் நீ சந்திக்கலாம். முடியுமான் பாந்தவர்களே, ஒரு சிறிய ஒரு உதாரணம், என தாயும் தகப்பனும் சக்கரத்தால் இருக்கிறார்கள், நாம் அன்பு வச்சிருந்தோம், அந்த சக்கரத்தாளில் இருக்கும் போது நாம் யாரும் வெளிநாட்டுக்கு செல்வோமா? சஹாபாக்கள் நபி மீது எப்படி அன்பு அன்பாண்டவர்களே, சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள், நபியுடைய யாபகம் வந்துவிடும், நபியை பார்த்து சாப்பாட்டை விட்டு விட்டு நபியை பார்த்து ஓடி விடுவார்கள். நபி சாப்பிட்டார்களா என்று பார்த்துதான் சஹாபாக்கள் சாப்பிடுவார்கள். அன்பாந்தவர்களே, நபியுடைய ஒவ்வொரு சுன்னாவையும், சில சஹாபாக்கள் சில இடத்தில் சென்றால் சில விடயங்கள் செய்வார்கள். சில சஹாபி ஒரு இடத்துக்கு போனால் சிறுநீர் கழிப்பதை போங்கு பாசாங்கு செய்வார்கள், ஆனால் சிறுநீர் கழிக்க மாட்டார்கள். ஏனென்று கேட்ட நேரத்தில், நான் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இந்த இடத்தில் வரும்போது ரசூலுல்லாஹ் சிறுநீர் கழித்திருக்கிறார்கள். சில சஹாபாக்கள் சுரக்காவை விரும்பி விரும்பி வாங்கி சாப்பிடுவார்கள். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுரக்கா சாப்பிட்டதை கண்டிருக்கிறார்கள். சில சஹாபாக்கள் வெங்காயம் சாப்பிட மாட்டார்கள். வெங்காயம் சாப்பிடுவது ஹராமா? இல்லை அன்பாந்தவர்களே. ஏனென்றால் வெங்காயத்தை சாப்பிடுவதாக கண்டது கிடையாது, வெங்காயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சாப்பிட்டது கிடையாது, அதனால் சாப்பிட மாட்டார்கள் அன்பாந்தவர்களே. அந்த முஆத், அந்த தூண்களில் ஒருவர் முஆத் யமனுக்கு அனுப்பும் போது, யா முஆத், நீ திரும்பி வரும்போது இந்த இடத்தில் நீ என்னை சந்திக்க முடியாது, அழுதார்கள் அன்பாந்தவர்களே. யார சுடலா, நான் போக மாட்டேன் என்று சொன்னார்கள் அன்பாந்தவர்களே. ஆனாலும் நானும் நீங்களும் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பையும் தாண்டி இஸ்லாத்துக்காக வேண்டி வெளியானவர்கள் தான் சஹாபாக்கள் அன்பாந்தவர்களே. அன்பு சகோதரர்களே, இஸ்லாத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் பெரும் தலைவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். நம்முடைய ஆபீஸில் இருக்கும் ஒரு பிற மதத்தவர்களுக்கு கூட இஸ்லாத்தை சொல்வதற்கு தயங்குகிறோம். பெரும் கவர்னர்களுக்கு, பெரும் பெரும் தலைவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதி இந்த இஸ்லாத்தை பறித்து கொடுத்தார்கள். அன்பாந்தவர்களே, யாராலும் கூற முடியுமா? அல்லாஹ் உங்களுக்கு பொறுப்பை தந்திருக்கிறான்,
அந்த பொறுப்பில் அந்த பதவியில் இருக்கும் போது நீங்கள் அந்த சபையில் இருக்கும் எத்தனை பேருக்கு இஸ்லாத்தை படித்துக் கொடுத்திருக்கிறீர்கள், இஸ்லாத்தை விளங்கப்படுத்தியிருக்கிறீர்கள் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள் அன்பாந்தவர்களே. ஆகையால் அன்பு சகோதரர்களே, அன்புள்ளவர்களே, இரக்கமுள்ளவர்களே, நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்போம். நாம் ஒவ்வொருவரும் ரசூலுல்லாஹை பார்க்க வேண்டும் என்று ஆசை இருக்க வேண்டும் அன்பாந்தவர்களே. நாம் அதிகமாக சலவாத்துகள் கூறுவோமேயானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணையும் பாதுகாப்பமேயானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்க்கும் பாக்கியம் கிடைக்கும் அன்பாந்தவர்களே. சில சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு, யா அல்லாஹ், என்னுடைய கண்ணுடைய பார்வையை நீ எடுத்து விடுவாயாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த இந்த கண் ரசூலுல்லாஹி இல்லாத நேரத்தில் யாரையும் பார்ப்பதற்கு விருப்பமில்லை என்று சில சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டிருக்கிறார்கள் அன்பாந்தவர்களே. நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வேண்டும். அந்த ஹவுஸுல் கௌசர் என்ற நீர் தடாகத்தில் தண்ணீர் குடிக்க வேண்டும்.